நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இலக்கணம். இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மனப்பாடம் பண்ணோம்னாலாம் எழுத முடியாது, புரிஞ்சு படித்தாதான் எக்ஸாமில் வந்து நம்ம எந்த மாதிரி கொஸ்டின் அவங்க கேட்டாலும் நம்ம வந்து அட்டன் பண்ண முடியும். இலக்கணம், இலக்கணம் வந்து மொழியை பிழையின்றி பேச, எழுத, கேட்க, படிக்க உதவுறது தான் வந்து இலக்கணம். நம்ம தமிழ் மொழியில் உள்ள இலக்கணம் வந்து 5 வகைப்படும். என்னென்னா, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஃபஸ்ட்டு எழுத்து பற்றி பார்ப்போம். எழுத்து, முதலெழுத்து, சார்பெழுத்து அப்படின்னு 2 வகைப்படும். முதலெழுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்ந்த 30 எழுத்துக்கள் தான் வந்து முதலெழுத்துன்னு சொல்கிறாங்க. முதலெழுத்து வந்து சார்பெழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதல் காரணமாக இருக்குது. அதாவது, காங்கிற உயிர்மெய் எழுத்தானது இக்குங்கிற மெய்யெழுத்தும் ஆங்கிற உயிரெழுத்தும் சேர்ந்தாதான் காங்கிற உயிர்மெய் எழுத்து தோன்றும். உயிர்மெய் அப்படிங்கிறது சார்பெழுத்தோட ஒரு வகை. நம்ம பின்னாடி சார்பெழுத்து பார்க்கும்போது அது உங்களுக்கு புரியும். அடுத்து உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 பார்த்தோம். அதில் உள்ள பிரிவு பார்ப்போம். உயிரெழுத்து 12, அதில் வந்து குறில், நெடில் அப்படின்னு 2 பிரிவு இருக்குது. குறில் வந்து 5 எழுத்து, அ, இ, ஏ, உ, ஓ. நெடில் 7 எழுத்து, அ, இ, ஏ, உ, ஓ, ஐ, ஔ. அடுத்து மெய் எழுத்து 18, அதில் 3 வகை இருக்குது. வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் இக், இச், இட்டு, இத்து, இப்பு, இரு. அடுத்து மெல்லினம் இங், இங், இன், இந்து, இம்மு, இன்னு. அடுத்து இடையினம் இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. இது வந்து நம்ம கசடத்தை பெற வல்லினம், எங்கன நமன மெல்லினம், இரள வளல இடையினம் அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கான மெய்யெழுத்துக்கள் தான் வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம். அடுத்து மாத்திரை. மாத்திரை தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் வந்து 247. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் வந்து முதலெழுத்து சார்பெழுத்துன்னு தான் 2 பிரிக்கிறாங்க. முதலெழுத்துங்கிறது நம்ம முன்ன பார்த்தது தான். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18 சேர்ந்தது தான் வந்து முதலெழுத்து அப்படின்னு பார்த்தோம். மிச்சம் இருக்கிற 217 எழுத்து தான் வந்து சார்பெழுத்து. இந்த சார்பெழுத்தில் 216 எழுத்து வந்து உயிர்மெய் எழுத்து, மிச்சம் ஒரு எழுத்து வந்து ஆயுத எழுத்து. நம்ம உயிரெழுத்தில் குறில் நெடில் எப்படி பார்த்தோமோ அதேமாரி அந்த 216 உயிர்மை எழுத்தில் உயிர்மை குறில், உயிர்மை நெடில்னு 2 இருக்கும். நான் இங்கே வந்து மாத்திரைக்கு வந்து காமனாக உயிர்குறில், உயிர்மை குறில், உயிர் நெடில், உயிர்மை நெடில்னு கொடுக்காம குறில் நெடில்னு கொடுத்துருப்பேன். மாத்திரை பார்ப்போம். குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. மாத்திரை வந்து நம்ம பின்னாடி சார்பெழுத்துக்கள் வந்து நமக்கு தேவைப்படும். அடுத்து சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்து வந்து முன்னாடியே நம்ம பார்த்தோம், முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவது தான் வந்து சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகை. என்னென்னா, உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். நம்ம இந்த வீடியோவில் உயிர்மை மற்றும் ஆயுதம் மட்டும் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சார்பெழுத்தோட மற்ற வகைகளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உயிர்மை. உயிர்மைங்கிறது 216 எழுத்து. அதாவது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இந்த எழுத்துக்கள் சேர்ந்து உருவாகிற 216 எழுத்துக்கள். அதாவது காட்டூன் நவ் வரைக்கும் உள்ள 216 எழுத்து தான் வந்து உயிர்மை எழுத்துன்னு சொல்கிறாங்க. நம்ம அங்கேயே பார்த்த மாதிரி உயிர்மை குறில், உயிர்மை நெடில்னு 2 வகை. உயிர்மை குறிலுக்கு 1 மாத்திரை பார்த்தோம், உயிர்மை நெடிலுக்கு 2 மாத்திரை பார்த்தோம். அடுத்து ஆயுத எழுத்து.
ஆயுத எழுத்து அப்படிங்கிறது சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்து முதலிலோ கடையிலோ வராது. எடுத்துக்காட்டு எஃகு அஃது. எஃகுங்கிற எழுத்தில் ஆயுத எழுத்தானது சொல்லின் இடையில் வந்திருக்கு. அடுத்து இந்த ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்களும் இருக்குது. அக்கேனம், தனிநிலை, முப்புள்ளி, முப்பாட்புள்ளி. சார்பெழுத்தோட வகைகள் 10. நம்ம இந்த வீடியோவில் உயிர்மை, ஆயுதம் இந்த ரெண்டு வகை மட்டும்தான் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் 8 வகையை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.